ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், உங்களுக்காக தான் கேம் சவுண்ட் இது வரைக்கும் வராது, அப்புறம் வரும். வணக்கம் என் தமிழ் மொழிக்கும், என் தமிழ் திருநாட்டிற்கும், என் தமிழ் நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். மறக்காமல் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நான் நிறைய போடலான்னு இருக்கேன், மறக்காமல் பாடுங்க. இப்போ நம்ம வந்து ரேங்க்டு போடலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். நீங்கள் வந்து இறங்க போகிறீங்கன்னா முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருக்கணும். நான் வீடியோவில் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், பிளான் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் அப்படி பிளான் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா வந்து வேலைக்கு ஆகாது ராஜா அப்படின்லாம். இப்போ நான் வந்து டைமண்ட் ஒனில் இருக்கேன், ரேங்க்டு கேமில். ஓகே, ரேங்க்டு கேம் போட்டாச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ட்ரு உள்ள மேட்ச் உள்ளே போயாச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து முன்னாடியே வந்து நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ MP40 M1014 அந்த மாதிரிக்குனா போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ மேலே ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்து. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது, கண்டிப்பாக இது வரைக்கும் கேம் சவுண்ட் வராது, அப்புறம் கேம் சவுண்ட் கண்டிப்பாக வரும். ஓகே, நம்மளுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஹெட்ஷாட்டும் அடிச்சிருப்பேன், மறக்காமல் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். ஆனால் இந்த வாய்ஸில் போயா தான் மிஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜம்முக்கு ஜல்லோ, ஜம்முக்கு ஜல்லோ, ஜல்லோ ஜல்ல பாய், டும்பாப்பா டும்மு குடுப்பா, டும்பாப்பா டும்மு குடுப்பா. ஓ, அழகான ரெண்டு கண்ணா. ஓகே, வேறு லெவல், அப்படியே ஒரு ஃபுல் ஃப்ளோ நான் இருந்தேன். ஒரு கார்னேட்டர்ஸும் ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன், நிறைய ஹெட்ஷாட் MP40 தான் அடிச்சிருப்பேன். என்னென்னா நாலு பேர் சுற்றிட்டானுங்க, அதனால் வந்து போய் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம கம்ப்யூட்டர் பிளேயர்னால் சல்லுக்குள்ளே ஆடலாம், கொஞ்சம் ஸ்பீட் இல்லாதனால வந்து பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நான் வச்சுருக்கிறது வந்து 4GB ரேம் மொபைலு. ஓகே, நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் எங்கே இறங்க போகிறேன்னு பிளான் பண்ணி வச்சுப்பேன் கரெக்டாக. மறக்காமல் இந்த வீடியோ கிடைச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி பிளான் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் பிளான் பண்ணி வச்சுருவேன் கண்டிப்பாக. இப்போ நான் கிளாக் டவர் இறங்க போகிறேன்னா நான் முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் வீடியோ போட போகிறேன், திருப்பி திருப்பி சொல்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனையும் ஒரு அடி அடிங்க. நம்ம நேற்று ட்ரெய்லர் போட்டிருக்கோம், மறக்காமல் அந்த ட்ரெய்லரையும் பார்த்துருக்கோம். டிசிஷன் உங்களுக்கு தான், ஃபஸ்ட்டு ஒன்று தேர்ந்தெடுத்துருங்க போதும், ரஷ் பண்ணி விளாடுங்க, கொஞ்சம் ரஷ் பண்ணி விளாடுங்க, அதுக்குன்னு ஓவரால் ரஷ்ஷாக பண்ணாமல் விளாடாதீங்க. எங்கே இறங்குறோம் இப்போ நான் பிளான் பண்ணியாச்சு, இறங்குறேன், இறங்கியாச்சு. இப்போ நான் கிளாக் டவரில் இறங்க போகிறேன்னா இப்போ நான் கிளாக் டவரில் வந்துட்டேன். ஓகேவா, இதான் பிளான் பண்ணிக்கணும். இங்கே முன்னாடியே பாருங்கள், என் பக்கத்தில் யாருமே இறங்கலை. இப்போ அதுக்கு நான் யாருமே இறங்காதத்தில் இறங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், ரஷ் பண்ணி ஆடுங்க, ரஷ் பண்ணி ஆடுறது தப்பு இல்லை. கொஞ்சம் அதில் வந்து நீங்கள் பிளானடாக ஆனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் உங்களை அழகாக தான் சொல்ல வரேன், எந்த கருத்துன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரிலாம் பிளாரியல் பக்கத்துலேருந்து அடித்து விட்ருங்க, இந்த மாதிரி அடித்து உங்களுக்கு நீங்களே ஆப் வச்சுக்காதீங்க. மெடிக்கிட்டு கட்டிடுச்சு, ஒரு மெடிக்கிட்டு போட்டுப்போம், ஓரமாக நின்று அடிங்க பேரியலை, உங்களுக்கு நீங்களே அடித்து ஆப் வச்சுக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லூட்டப், அடுத்தது லூட்டப். நீங்கள் முதல்ல என்ன கன் எடுக்கிறேன்னு நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும், நடுவில் நடுவில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் மிஸ் ஆகும் கண்டிப்பாக, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நல்ல லூட்டப் நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் லூட் எது, நான் இதான் எடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து MP40 வந்து தரவாக இருக்கேன். இப்போ வந்து அடுத்தது நான் வந்து என்ன கன் எடுக்கலான்னும் போது கார்னேட்டேஜ் பயோமெட்ரிக்ஸோடு இருக்குது. இப்போ நான் வந்து நான் கார்னேட்டேஜ் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். நடுவில் நீங்கள் மாற்றிக்கலாம், லாங் ரேஞ்ச் கன்று மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம், ஷார்ட் ரேஞ்ச் மாற்றாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன், ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபயர் வந்து மிஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த கன்னு யூஸ் பண்ணிட்டு அந்த கன்று யூஸ் பண்ணால் திடீர்னு என்ன போட்டு சொல்லானே, எங்க எண்ணிமே இருக்கான். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் நாலா பக்கமும் கண் வச்சுக்கிறோம், நீ எவன் வந்து போட போகிறானா, பயத்தோடு விளையாடாதீங்க, என்றைக்குமே வந்து ஸ்கேரோட விளையாடாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்களை வந்து கண்டிப்பாக தோக்கடிச்சிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து லாங் ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் முதலே இப்போ ஒரு இடத்துல இறங்கிறீங்க. நான் வந்து கன்று வந்து MP40 மாற்ற வேணாம்னு அப்படின்னா சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு இடத்துல இறங்குறீங்கன்னா ஒரு கன்று கிடச்சிருச்சா, அது வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப தேவை, எனக்கு இந்த கன்று அடிக்க வராது அப்படின்ற நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது கன்று. இப்போ நான் வந்து தெரியாமல் இது ஏற்றுட்டேன்.
R98 பயோமெட்ரிக்ஸோட இருக்கு. அது எடுத்து எடுத்தாச்சு. நல்ல R98னா இப்போ வந்து வேற லெவல் ஆயிடுச்சு. நல்லா அடிக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே லூட் பண்ணி உட்காந்து பண்ணுங்க. நின்னு பண்ணாதீங்க. வாய்க்காவது இல்லாட்டி நின்னுட்டு பண்ணீங்கன்னா இருங்க, நான் சவுண்டு ஃபுல்லாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து லூட்டை நம்ம எல்லா லூட்டும் நம்ம இப்போ வலிச்சு எடுத்தாச்சு. லூட் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. MP40 இந்த கார் நீண்டிட் புல்லட் மட்டும் இருந்தால் போதும். புல்லட்டு பாய், புல்லட்டு பாய், 10 புல்லட் தான் நம்மளுக்கு R98. முதல்ல அதை வந்து நீங்கள் வந்து வச்சு ஓட்ட பார்க்கணும். உடனே வந்து லூட்டு காசு போட்டு நீங்கள் எனிமி இந்த பக்கம் தானே அடிச்சுட்டு இருக்கானுங்க, அவனுக்கு பின்னாடி போய் லூட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னா எடுக்காதீங்க. ஏ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சு போட்டுத்தல்ட்டு போயிடுவானுங்க. குளோவால் வந்து அடுத்தது மஸ்துங்க. குளோவால் நீங்கள் எப்படி எந்த இடத்துல ஆடினாலும் நீங்கள் குளோவால் எடுக்காமல் ஒரு மேட்ச் உள்ளே போனீங்கன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக லாஸ் ஆகலாம். இல்லாட்டி ஒரு சில நேரத்தில் நம்மளை லக் இருந்தால் நீங்கள் வின் ஆகலாம். இந்த மாதிரி ஓடும் போது இந்த மாதிரி பேட் வச்சுட்டு ஓடாதீங்க, பேனு பின்னாடி வச்சுட்டு ஓடுங்க. இப்போ என்கிட்ட பேன் கிடைக்கல, அதனால் வந்து நான் பேன் வச்சுட்டு ஓடலை. பேன் இப்போ கிடச்சோடனே மாற்றிக்க வேண்டியது தான். ஒரு ஜம்முக்கு சொல்ல எமௌண்ட்டை போட்டு ஜோன் வந்து இப்போ ஜோன் வருதா, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லூட்டப் பண்ணிட்டு கிளம்பிடணும். அதுக்கு முன்னாடி லூட்டப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அப்புறம் வந்து ரன்னிங்லேயே எனிமி எப்படி அடிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எனிமி வந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கார்னேட்டர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயோமெட்ரிக்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பயோமெட்ரிக்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இல்லாட்டி உங்களை வந்து அடிச்சுட்டு போய் நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அதனால் வந்து பயோமெட்ரிக்ஸு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் தயவுசெய்து பயோமெட்ரிக் எடுத்து வச்சுக்கோங்க. பயோமெட்ரிக்ஸ் இல்லாத இங்கே ஒருத்த வரான் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு கார் நின்றுட்டு அவ்வளோ அடிக்க வராது. இறங்கிட்டான். இப்போ நம்ம அவன் இறங்கிட்டான். இப்போ வந்து நம்ம வந்து சேஃபாக போனோம். எடுத்தோன்னே ஏறக்கூடாது. கொஞ்சம் சேஃபாக போனால் தான் நம்மளுக்கும் நல்லது. கையில் இப்போ உங்கள்கிட்ட குளோவல் இருந்ததுன்னா குளோவல் வச்சுட்டே ஓடுங்க. குளோவல் இல்லாமல் அப்படியே ஓடாதீங்க, உங்களை போட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். ஓனோ இங்கே மாட்டினா கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஸ்கோப் போட்டு பார்ப்போம். மண்டை காசு என் மண்டையை காட்டுறா. அவ்வளோதான், இப்போ நம்ம 188 அடித்தாச்சு. அவ்வளோதான், புஷ் பண்ணிடணும். இப்போ இந்த நேரத்தில் செம்ம வேறு லெவல். நம்ம கிரனேட்லேயே போட்டு தள்ளியாச்சு அவனை. ஓகேவா, இதான் வந்து மெயின் திங்கு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கன் எடுத்துட்டிங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு எமௌண்ட்டை போட்டு விட்டு டும்பா படுமு கொடுப்பா. எடுத்துட்டிங்களா, லூட்டப் பண்ணிட்டீங்களா, இப்போ அப்படியே கிளம்புங்க. நீங்கள் ஒரு இடத்துல நின்று விளாடாதீங்க. இப்போ இங்கே இடத்துல எனிமி இருக்கானா மேலே போய் நம்ம பார்த்துப்போம். லூட்டப் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. அதான் வந்து நல்ல வழின்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே வந்து இன்னையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னையில் எடுத்து வச்சா தான். ஓகே, மறக்காமல் இந்த ட்ரெய்லர் வீடியோ பாருங்கள். நான் அதான் திருப்பி சொல்கிறேன், ட்ரெய்லர் வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ இங்கே எவனுமே இல்லை, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம போயிடுவோம். கார்னேட்டியோட ஸ்பெஷலே இதான், நம்ம ஒரு அடி அடிச்சாலும் நம்ம வந்து எப்படி பட்டிச்சு ஈஸியாக லூட்டை அவனை புஷ் பண்ணி அடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பக்கம் ஓடிட்டுருக்கோம். எவனா வரானான்னு பார்ப்போம். நமக்கு குண்டுலேயே அப்போ அவனை கொலை பண்ணியாச்சு. எவனா வரானான்னு பார்ப்போம். ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் ஓடும்போது ஜம்ப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. ரஷ் பண்ணினே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னும் ஃப்ரீ ஃபயர் வீடியோ அப்பப்போ வராது, கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு வரும். ஒரு வெட்ட வெளியில் இருந்து நீங்கள் ஸ்கோப் போட்டு பார்க்காதீங்க. அதான் நான் சொல்ல வர விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸாக இருக்கும். நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து இதோ எனிமி இருக்கான், அவ்வளோதான். இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்மளுக்கு ஆப் பார்க்குற மாதிரி இருப்பானுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பானுங்க. ஓகே, இந்த பக்கம் இருக்கான் எனிமி, நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவனை எப்படி போடுறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ அவன் இருக்கான். நம்ம போயிட்டு மேலே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஏறிடக்கூடாது.
ரெண்டு நாள் சூப்பர் வேற லெவல். குண்டு போட்டு ஏறிட வேண்டியதான். குதிக்கும் போது ஓடும் போது குதிச்சு குண்டு போடு பாருங்க. இப்போ வந்து ரெண்டு குண்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம வேற லெவல் எடுத்துங்க பாருங்க. நீங்க டிராக் பண்ணாலே போதும், இந்த பக்கம் எனிமி இருக்கானா நீங்கள் வந்து பயப்படாமல் ஆடினீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எட்டு விழுந்துருச்சு அவனுக்கு. போடுறது இல்லையாச்சு, நம்மளை எட்டு பேர் பார்க்குறாங்க. இப்போ சத்திக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவையானது எல்லாம் தேவையில்லாத எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் தேவையில்லாத எல்லாமே நீங்கள் தூக்கி விசிறி எரிஞ்சிடுங்க. தேவையில்லாத எதுவும் வச்சுக்காதீங்க. நான் சொல்ல வரதா தான், இப்போ ஒரு கேஸ் எடுத்தாச்சு, இப்போ வந்து லூட்டை பண்ணியாச்சா, இங்கே நிற்காதீங்க, ஓடிடுங்க. லூட்டை அவ்வளோ பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்கிறான், பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்கிறான். இப்போ மேலே ஏறிடுங்க டப்புன்னு. இப்போ கண்டிப்பாக இந்த பக்கம் வருவான், நீங்கள் குளோவலை கையில் வச்சுக்கோங்க. வருவான் பாருங்கள், நான் கணிப்புப்படி வந்தால் வருவான். வாடா 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 மொழிவாய, வாடா வாடா வேற லெவலில் எட்டு. அவனை முடிச்சு விட்டாச்சு, இப்போ மூணு கில் பண்ணியாச்சு. நீங்கள் மேட்சை பொறுமையாக நின்று ஆடினாலே போதும், உங்களுக்கு போய் ஏதோ ஒரு எமௌண்ட்டை போட்டு லூட்டை பண்ணியாச்சா. நீங்கள் ஒரு இடத்த விட்டு கிளம்பிடுங்க. கிளம்புற நேரத்தில் எனிமி வந்துட்டான், பரவாயில்ல, வர்றது சகஜம்தான். இங்கே எத்தனை டெத் பாக்ஸ் இருக்குது பாருங்களேன், எல்லாமே கவனிச்சுக்கோங்க. இங்கே இங்கே எம்ஐ டூபி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அவங்ககிட்ட எந்த கண்ணமே எம்ஐ டூபி அதெல்லாம் கூட இல்லை. எம்ஐ டூபி இருந்தால் கொஞ்சம் எம்ஐ டூபி இருந்தால் அதிகம் விடாதீங்க, தூக்கிடுங்க. ஓகே, நம்ம இப்போ லூட்டப் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இந்த பேரியர்னால் எங்கெங்கே இருக்கோ உடச்சி விட்ருங்க. இல்லைனா நீங்கள் வந்து இப்போ மெடிக்கிட்டு இருக்கா, மெடிக்கிட்டு இருக்க போகிற நேரத்தில் பேரியல் மட்டும் அடித்தா போதும் நம்ம சோழி காலி. இப்போ இன்னையில் இருக்குங்க, நான் இன்னி உன்னையில் விடாமல் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து லூட்டை பண்ணி வச்சா நான் யார் வரத்துக்குனாலும் நான் ஜோன்லேருந்து சப்புனு கிளம்ப வேண்டிய வேலை வந்துடும். குளோவல் கையில் எடுத்துனே போங்க. இப்போ நான் வந்து ரீலோட் பண்ணிக்கலாம், எல்லாமே கன்னு ரீலோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே எனிமி இருக்கா நான் பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணா, மேலே எனிமி இருந்தால் நான் லூட்டை பண்ணிட்டு நான் அப்படி கார்னராக ஓட போக்குறேன். இப்போ ஜோனுக்கு வந்தானா கண்டிப்பாக மாட்டிப்பான். இந்த மேட்ச் வந்து போயா ட்ரிப்ஸ் தான், இதுக்கு போயா வருமா என்னன்னு தெரில. இதோ மண்டக்காசையாக மாட்டிட்டான் வரண்டா வரண்டா வரண்டா. இர்ற ஹலோ, சரியாக வராது, அடிக்கணும் எனக்கு சரியாக வராது. ஏடபிள்யூஎம் இருந்தால் கூட பரவாயில்ல, அடிக்க வரும். ஏடபிள்யூஎம் கூட இல்லை என்கிட்ட. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தாடணும், பார்த்தாடலன்னா சோழியை முடிச்சிடுவோம். சிக்கிட்டான் சிக்கிட்டான், ஸ்கோப் போட்டேன், வெளியே வந்தாலும் ஒரு அடியை போட்டு விட்டேன். போட 94 போயிடுச்சு. ஒன்று வந்து ஒரு ஓன எங்கேருந்தோ ஒருத்தன் அடிக்கிறான் கண்டிப்பாக, ஓசிகள் எடுத்துட்டான். பார்த்துட்டேன் அவனை, பார்த்துட்டேன் ஓசிகள் எடுத்துட்டான் பாருங்க. இந்த பக்கம் இந்த மாதிரினா வந்து சுற்றி வளைப்பானுங்க. இப்போ இப்போ ரெண்டு பேர் வரானுங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்டானுங்க. குறைஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து ஐடியா இருந்தாலே போதும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வணக்கம், பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ராங்க் மேட்ச்சில் போயே வரும். உனக்கு ஏன்டா போயே வரலன்னா, நாலு பேர் சுற்றிட்டானுங்க.
கொஞ்சம் நம்ம விளாட கற்றுக்கிட்டால் போதும், நம்ம வேறு லெவலில் அடிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. தமிழை கற்போம், தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.